ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பிரியங்கா. நம்ம காலையில் கேட்குற பாட்டு நம்ம நாள் பூரா மண்டையில் ஓடிட்டே இருக்கிற மாதிரி, நம்ம காலையில் எழுந்தது உடனே என்ன விஷயம் செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட நாள் எப்படி அமைங்கிறது முடிவாகுது. அப்படி காலையில் நம்ம வெறும் வயிறாக இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலை உணவு நம்ம சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துக்கு மேலே நம்ம சாப்பிடாமல் இருக்கோம். அப்போ நம்ம வயிறு ரொம்ப காலியாக இருக்கும். நம்ம வயிறு காலி இருக்கும்போது ஆரோக்கியமான உணவு தான் நம்ம கண்டிப்பாக சாப்பிடணும். நிறைய பேர் காலையில் எழுந்திரிச்ச உடனே காஃபி அல்லது டீ தான் நம்ம குடிப்போம். பல்வேறு காரணங்களுக்காக காஃபி அல்லது டீ தான் விரும்பி நிறைய பேர் குடிப்பாங்க. அப்படி நீங்கள் காஃபி அல்லது டீ குடிக்கணும் அப்படின்னா வெறும் வயிற்றில் கண்டிப்பாக குடிக்கக்கூடாது. வெறும் வயிற்றில் காஃபி டீ குடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடம்பில் அமிலத்தன்மையை அது தூண்டுது. அதனால் உங்களுக்கு காஃபி குடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் தண்ணி குடிச்சுக்கோங்க. தண்ணி குடித்து ஒரு 1.5 மணி நேரம் கழித்து தான் நீங்கள் காஃபி அல்லது டீயை குடிக்கணும். அதிகாலை நேரத்தில் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க சூயிங்கம் சாப்பிடுவாங்க. சாதாரணமாக சூயிங்கம் மெல்றது நல்ல யோசனையாக இருந்தாலும் வெறும் வயிற்றில் மெல்றது தேவையில்லாத ஆசிட்ஸ் உடம்பில் ஃபார்ம் ஆகும். இது சாதாரணமாக செரிமானத்திற்கு நல்ல வழிவகுத்து கொடுக்கும். நம்ம தான் செரிக்க வைக்க எந்த உணவும் காலை நேரத்தில் இருக்காது இல்லையா, அதனால் நம்ம சூயிங்கம் காலை நேரத்தில் சாப்பிட்டோம் அப்படின்னா இது வயிறை புண்ணாக்க நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் கண்டிப்பாக சூயிங்கம் சாப்பிடவே கூடாது. இன்னொரு புதுமையான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பசியோடு இருக்கும்போது ஷாப்பிங் பண்ணாதீங்க. ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பசியோடு இருந்தால் நமக்கு தேவையில்லாத நிறையா பொருளை ஷாப்பிங் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. அதனால் பசியோடு இருக்கும்போது ஷாப்பிங் கண்டிப்பாக பண்ணாதீங்க. மோர், வெறும் வயிற்றில் மோர் குடிக்கிறது நல்லதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அது உங்களுக்கு தீங்கு தான் விளைவிக்கும். இதில் இருக்கிற லாக்டிக் ஆசிட் உங்களுக்கு உடம்புல உள்ள நல்ல பாக்டீரியாவெல்லாம் அழிச்சிடுது. அதனால் வெறும் வயிற்றில் மோர் குடிக்கிறவங்க கண்டிப்பாக இனிமேல் குடிக்காதீங்க. சிட்ரஸ் பழங்கள், ஆரஞ்சு, எலுமிச்சை போன்ற சிட்ரஸ் பழங்கள்லாம் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடவே கூடாது. இது உங்களுக்கு உடம்பில் ஆசிட்ஸ் அதாவது அமிலத்தன்மையை அதிகரிக்குது. இதுவும் உங்களுக்கு வயிற்றை புண்ணாக்க வாய்ப்புகள் அதிகம். பொதுவாக வெறும் வயிற்றில் ஜூஸ் குடிக்கிறது நல்லதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் சர்க்கரையை ஜீர்ணிக்கிற அளவுக்கு நம்ம உடம்பில் போதுமான இன்சுலின் காலை வெறும் வயிறாக இருக்கும்போது நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் வெறும் வயிறாக இருக்கும்போது சர்க்கரை அல்லது ஸ்வீட்ஸு, ஜூஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தம்ஸ் அப் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.